ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம் நான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் என்னோடய ஓன் பர்பஸ்காக சாம்சங் ப்ராண்டில் வந்து வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வாஷிங் மிஷினை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே எப்படி வீட்டில் வந்து ஓனாக வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக தான் சொல்லியிருக்கேன் அதுபோக ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க இல்லை செமி ஆட்டோமேட்டிக் இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ தான் ஃபுல்லி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வந்து ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த ப்ராண்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ப்ராண்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக தான் சொல்லித்தர போகிறேன் சாம்சங்கில் வந்து இந்த வாஷிங் மிஷின் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாய்ண்ட் ஃபைவ் கேஜி இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ரம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரம் நான் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைட் கிரே கலர் மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறக்கே ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருக்குது உங்களோட பாத்ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இதை வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா காம்பாக்டாக இருக்குது இதை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் அதோட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ரைஸு ப்ளஸ் ரிவ்யூஸ் எல்லாம் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க இது உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்லெட்டுக்கான ஒரு பைப்பு அவுட்லெட்டுக்கான ஒரு பைப்பு இதெல்லாமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க இது வந்து ரேட்மேட்டு கீழே அடியில் வைக்கணும் வாஷிங் மிஷினுக்கு அடியில் அது போக வந்து இது ஒரு கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க இதையே ஒரு ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஓனா இன்ஸ்டலேஷன் பண்ணுறது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷினை நீங்கள் எங்கே வந்து ஃபிட் பண்ண போகிறீங்களோ அங்கே கொண்டு போய் வச்சிருங்க பாத்ரூமாக இருக்கலாம் வெளியிலேயே இருக்கலாம் எங்கே வேணால வச்சிடலாம் இது வந்து இன்லெட்டுக்கு இருக்கிற ஒரு ஃபில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இன்லெட்டுக்குள்ள அதனால வந்து ஏதாவது குப்பா தண்ணியிலே வந்தது அப்படின்னா அது உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பைப் சொன்னேன்ல இன்லெட் பைப் அதோட ஒரு எஜ்ஜை வந்து நீங்கள் இதில் வந்து வந்து ஃபிட் பண்ணிக்கணும் அதாவது வாஷிங் மிஷினோட மேலே அதில் வந்து நீங்கள் நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க இன்னொன்று வந்து நீங்கள் எந்த பைப்பு தண்ணி உள்ளே வரணுல்ல அந்த பைப்பில் வந்து இன்னொரு சைடை வந்து ஃபிட் பண்ணிக்கணும் அதில் வந்து ஸ்க்ரூ இருக்கிற மாதிரி இருக்குது அதை லூஸ் பண்ணிவிட்டு பைப்போடு சேர்த்து நல்லா டைட் பண்ணிடுங்க ஒன்ஸ் பைப்போடு சேர்த்து டைட் பண்ணதுக்கு அப்புறமும் த தண்ணியை ஓப்பன் பண்ணிங்கன்னால் லீக்கேஜ் வரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வருங்க அதுக்கும் கீழே அதை வந்து நீங்கள் டைட் பண்ண டைட் பண்ண என்னாகும் அப்படின்னா பைப்பும் உங்களுக்கு டைட் ஆகியும் பைப்பும் இந்த இன்லெட் பைப்பும் ரெண்டு நல்லா வந்து ஜாயிண்ட் ஆகிக்கும் இது வந்து அவுட்லெட்டுக்கான இது ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க அதை வந்து உள்ளே போட்டுட்டு அவுட்லெட் வந்து கீழே இருக்கும் வாஷிங் மிஷினோட கீழே அந்த கேப்பில் வந்து இந்த அவுட்லெட் பைப்பை வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க துவைக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதுக்கு வந்து ஒரு செட்டப் கொடுத்துருப்பாங்க அது வழியாக வந்து இது இன்னொரு எஜ்ஜை வந்து அதில் போய் கொண்டு போய் ஃபிட் பண்ணிடுங்க இது வந்து ரேட் மேட்டு இதுதான் ஃபைனலு மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது இந்த மேட்டை வந்து நம்மளோட வாஷிங் மிஷினுக்கு அடியில் மாட்டணும் என்னால் வீடியோ எடுக்க முடியல நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னால உங்களுக்கே புரிஞ்சிரும் அடியில் எப்படி மாட்டுறது அப்படின்னு இந்த ட்ரம்முக்குள்ளேயே வந்து இன்னொரு ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா துணியில் ஏதாவது குப்பை இருக்கும் அதுக்கப்புறம் எதாவது ஹேர் அந்த எல்லாம் போய் மாட்டிருச்சு அப்படின்னா அது வந்து இதிலோட ஃபில்டருக்குள்ளே போயிடும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உள்ள வந்து செட் பண்ணிக்கலாம் கல்ட்டி மாற்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் துணியை வந்து அப்படியே டம்பாக கொண்டு வந்து கொட்டிட்டேன் இந்த மாதிரி பண்ணவே கூடாது இது மேஜரான ஒரு மிஸ்டேக்கு ஒவ்வொரு துணியாக நீங்கள் கொண்டு போய் துவைக்கிற இடத்துல போட்டுட்டு உள்ளே பாருங்கள் ஏதாவது பணம் வச்சுருக்காங்களா பர்ஸ் இருக்கா காயின் இருக்கா இல்லை ஏதாவது சேஃப்டி பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொரு துணியாக நல்லா உதறி உள்ளே போடுங்க இந்த எல்லாருமே நம்ம மேஜராக பண்ணுற மிஸ்டேக்கு அது மட்டும் பண்ணக்கூடாது இல்லைன்னா மிஷினே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா டிட்டர்ஜென்ட் ஏரியா இங்கேயும் வந்து நம்மளோட லிக்யூடை ஊற்றலாம் இது வழியாக தான் வந்து துவைக்கிறதுக்கு வந்து தண்ணி உள்ளே வரும் அதனால் தண்ணியும் டிடர்ஜென்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி உள்ளே வந்துடும் இப்போ வந்து அதில் பவர் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ மிஷின்லேயும் பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆப்ஷன்ஸு நார்மல் இருக்குது குயிக் வாஷ் இருக்குது டெலிகேட்ஸ் இருக்குது சோக் ப்ளஸ் நார்மல் இருக்குது எனர்ஜி சேவிங் எக்கோடப் கிளீனு இது சைக்கிள் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண அந்த ரெட் கலர் லைட் மாற மாற பார்த்திங்களா அங்கே தான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகுதுன்னு அர்த்தம் நார்மல் அப்படின்னா நார்மலாக வாஷ் பண்ணுறது குயிக் வாஷ் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வாஷ் பண்ணுறது டெலிகேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெட்ஷீட்ஸ் எல்லாம் துவைக்கிறது டெலிகேட்ஸு சோக் ப்ளஸ் நார்மல் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவைக்கும் எனர்ஜி சேவிங் அப்படின்னா உங்களோட அந்த ட கரண்ட் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கும் எக்கோட்டப் கிளீன் வந்து உங்களோட ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணுறது தான் வந்து எக்கோ டப் க்ளீனு வாட்டர் லெவல் வந்து நம்ம ஓனாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவும் எடுத்துக்கும் நீங்கள் எவ்வளோ துணி அதுக்குள்ளே போடுறீங்களோ அதை பொறுத்து வந்து வாட்டர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும் இப்போ சும்மா பாருங்க ஃபைவ் ஆட்டோ வாட்டர் லெவல் வைக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு டைமிங் வந்து மாறுபடும் இப்போ ஒன் வச்சிங்கன்னா முப்பத்தெட்டு நிமிஷத்தில் உங்களுக்கு துணி வந்து ட்ரை ஆகி வந்துடும் நாற்பத்தோரு நிமிஷம் த்ரீ வைக்கும்போது ஃபோர் வைக்கும்போது ஃபார்ட்டி த்ரீ ஃபைவ்ங்கும் போது இந்த மாதிரி நார்மல்லேயே வந்து வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து துணி வந்து துவைக்கிற டைமிங்கும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும் வாட்டர் லெவல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க இல்லை வாட்டர் லெவல் இல்லாம கூட நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு வாட்டர் லெவல் வந்து அதுவே ஃபிக்ஸ் ஆயிடும் நான் சொன்னேன் இல்லை டிட்டர்ஜென்ட் அந்த வழியாக வந்து தான் தண்ணி வந்து வாஷிங் மிஷின்குள்ளே வரும் இப்போ பாதி துணியை போட்டுட்டு ஏதாவது ஒரு துணியை மறந்துட்டீங்க ரெண்டு துணியை மறந்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து எந்த துணியை மறந்துட்டிங்களோ அந்த துணியை அதுக்குள்ள வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி சைக்கிள் பட்டனில் போய் உங்களுக்கு நார்மலாக குயிக் வாஷாக இல்லை பெட்ஷீட் துவைக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்திங்கன்னா போதும் வாட்டர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடும் இது வந்து மான்சூன் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணுற டைமிங்கு எக்ஸ்ட்ரா வந்து நல்லா ட்ரை பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் முப்பது நிமிஷம் நல்லா புளியணும் எனக்கு துணியை அப்படிங்கிறது வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபங்க்ஷன் ப இதில் பட்டனில் போனீங்க அப்படின்னா வாஷு ரின்ஸு ஸ்பின்னு துவைக்கிறது மட்டும் தனியாக துவைக்கும் அலாசுறது மட்டும் தனியாக அலாசும் இல்லை புளியிறது மட்டும் தனியாக புழிஞ்சு கொடுக்கும் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை எனக்கு துவச்சி அலாசனாக போதும் நான் அப்படியே எடுத்து ஈரமாக காய் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை வெளியில் துவச்சிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ட்ரையர் மட்டும் போடணும் அப்படின்னா அதையும் வந்து இந்த ஃபங்க்ஷன் பட்டனை வந்து மாற்றுறதுனால இது பண்ணிக்கலாம் அந்த ரெட் கலர் பட்டன் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து அந்த ஒர்க்கு தான் மிஷினில் வந்து ஆகுது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்மலில் வச்சுட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இல்லை எனக்கு நார்மல் வேண்டாம் குயிக் வாஷ் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சா பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சைக்கிளில் போய்ட்டு குயிக் வாஷ் ஆன் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குயிக் வாஷில் வந்து துவைக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் துவைக்க துவைக்க கரண்ட் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆச்சோ அதே இடத்துல அப்படியே நிற்கும் எப்போ கரண்ட் வருதோ ஒரு நாள் கழிச்சு கூட கரண்ட் வந்தாலும் எந்த இடத்துல நின்றுச்சோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக துவைச்சிரும் நீங்கள் போய் ஆன் பண்ணணுமோ ஆஃப் பண்ணணுமோ எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்புறம் தண்ணி வர்ற பைப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்கிறது கிடையாது தண்ணி இன்லெட் ஆகுதுல அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணி வைக்கணுங்கிறது கிடையாது அது ஆன்லேயே வச்சுருங்க எப்போ வந்து மிஷின் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் தண்ணி உள்ளே வரும் அது வரைக்கும் தண்ணி வந்து உள்ளே வராது இது வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது எதுக்கான எரர் எல்லாம் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து உங்களுக்கு டேங்க்லேயே தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து த மிஷின் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எரர் காட்டும் அதுக்கு கரெக்டாக டோர் லாக் பண்ணலை இல்லைனா வந்து நல்லா புளியலை ஸ்பின் ஆகலை குழந்தைங்க வந்து ஏதாவது இது பண்ணிட்டாங்க சைல்ட் லாக் எரர் இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் வந்து வந்து எரர் வந்து காட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன எரர் காட்டுதுன்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பேப்பர் வச்சு செக் பண்ணிங்கன்னா என்ன எரர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி வந்து நம்ம ஓனாக வந்து நம்மளே இன்ஸ்ட்லேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு பிக்சர் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது பிக்சர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே பார்த்திங்கனாலே எப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி இன்ஸ்டிலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த புக்கோட லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாரண்ட்டி எப்படி க்ளைம் பண்ணலாம் ஒன்று ஒன்றுக்கு தனித்தனி வாரண்டி இருக்குது மொத்தமாக மிஷினுக்கு வந்து ஒன் இயர் வாரண்ட்டி ஒவ்வொரு எக்யூப்மெண்டுக்கும் தனித்தனி வாரண்டி டைமிங் இருக்குது அதோட லிங்க் மாதிரி கீழே இருக்குது அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாரண்டியை பற்றி இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ